ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மீன்ஸ் நாட் அட் இஸ் பேட்ச் இட் இஸ் அ கைடன்ஸ் பேட்ச் கைடன்ஸ் பேட்சச்சனால் என்ன சந்தியாக வெறும் கைட் மட்டும் பண்ணுவீங்க டெஸ்ட்டை வைக்க மாட்டிங்களான்னா அப்படி கிடையாது இட் இஸ் அ கைடன்ஸ் கம் திஸ்ட் பேட்சாக தான் இருக்க போகுது இது நம்மளுடைய லைவ்ல அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம பெர்சிவன்ஸ் பேச்சில் ஆல்ரெடி நான் மெயின்ஸ் பேட்ச் கொண்டுட்டு வந்தேன்றத ஒன் மந்தாகவே இருந்தேன் அந்த பேட்சை வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பேர்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா போயிட்டுருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இந்த பேட்சை வந்து ஃப்ரம் பர்சிவரன்ஸ் பேட்ச் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இப்போதான் நான் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு ஓகே சந்தியானால் இந்த விஷயத்த மேனேஜ் பண்ண முடியும் அண்ட் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸையும் நல்லா க்ளியர் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்ததுனால தான் இப்போது இந்த பேட்சை வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலி இப்போ தான் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனால் என்ன சந்தி அதுக்குள்ளே பேட்ச் போடுறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க கோவிட்லேருந்து நான் இன்னமும் முழுசாக ரெக்கவர் ஆகலை அது உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இப்போவே நமக்கு ஜூன் மந்த் வந்துருச்சு இந்த நான் தள்ளி போட்டேன்னா ப்ரொக்ராஸ்டினேட் நான் பண்ணிகிட்டே இருந்தேன்னா லைக் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ப்ரிலிமினரியே வந்துருச்சுன்னா வி ஓன்ட் ஹாவ் தட் ட் ஆஃப் டைம் ஃபார் மீன்ஸ் ஆக்சுவலி நானே முன்னாடி வந்து இருந்த பொண்ணு தான் இப்போலாம் ப்ரிலிமினரி மட்டும் பாருங்கள் மீன்ஸ் இப்போதைக்கு படிக்க வேணாம் நம்ம அப்புறமா மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் பட் இப்போ தான் வந்து ஒரு விஷயம் இந்த மெயின்ஸ் ஓகே என்ன தான் இருக்குது மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும் போது தான் ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிய வந்தது மெயின்ஸ் திங் அது வந்து ஓகே நம்ம ப்ரிலிமினரி முடிச்சிட்ட பின்னாடி மெயின்ஸ் படிச்சிக்கலான்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது ப்ரிலிமினரி கூடவே சில விஷயங்களில் நம்ம நம்மளை படிக்கிற இருந்து எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கிட்டோம்னா இட் இஸ் ஃபார் ஈஸி கம்பேரிங் கொடுக்குற அந்த கடைசி மூணு மாதத்தில் உட்காந்து படிக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இருந்தே நம்ம ஹேப் ப்ட்டை சேஞ்ச் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ன்றனால தான் இந்த ப்ரிலிமினரியோடவே உங்களை எப்படி சொல்கிறது ட்ராவல் பண்ணி மெயின்ஸையும் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் கைடன்ஸ் பேட்ச் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன்த் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது தட் இஸ் ஃபைவ் டேஸ் வந்து கொடுத்துருக்கேன் டைம் ஹண்ட்ரட் டேஸ் பேட்சாக இருக்க போகுது இந்த ஹண்ட்ரட் டேஸில் நான் என்ன பண்ணுவேன்னா திஸ் இஸ் லைக் முன்னாடியே வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோட முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் பட்ச தான் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி டேபிள் போட்டு இந்தந்த டேட் அன்னைக்கு இந்தந்த எக்ஸாம் நடக்கும்ன்றதுலாம் பிளான் பண்ணி கொண்டுட்டு வந்தேன் பட் திஸ் குரூப் டூ மெயின்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குரூப் ஒன் ரைட் ஏன்னா நம்ம டிஎன்பிசி ஒன்று அஃபிஷியலாக இப்படி தான் மெயின்ஸ் நடக்க போகுதுன்றதுக்கானதுமே சொல்லலை பட் இப்போ படிக்காமல் விட்டுட்டனாலும் திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது குரூப் டூ இன்ட் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட் அதுக்கப்புறம் இப்போதான் நமக்கு நெக்ஸ்ட் குரூப் டூ வரும்ன்றனால எனார்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய வேகன்சி வரும் பட் போக போக அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கனால இந்த ஒரு மெயின்ஸை வந்து சாரி இந்த ஒரு குரூப் டூவை வந்து நம்ம எந்த விதத்துலேயுமே மிஸ்ஸே பண்ணக்கூடாது எந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயப்படுற மாதிரி எதுவுமே மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதனால தான் இப்போவே இந்த மெயின்ஸ் பேட்ச் கொண்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் வி வில் கான்ஃபிடென்ஸ் ஆன் கான்பிடன்ஸ் அதுவும் இல்லாமல் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அண்ட் வெரி குட் நியூஸ் திஸ் இஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார் சாரி ஃபார் த தமிழ் மீடியம் ஏன்னா பெர்சீவன்ஸ் பேட்சு நான் கொஞ்சம் லேட்டாக கொண்டுட்டு வந்தேன் பட் மீன்ஸ்லையும் அந்த தப்பு நான் பண்ணக்கூடாதுன்றனால தான் திஸ் இஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன் இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ பல்கி போர்ஷன்ஸ் ஓகேங்களா நீங்கள் என்னோட பேச்சில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிலிமினரி பேச்சில் இருந்தாலும் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் திஸ் மீன்ஸ் ஏன்னா நான் உங்களுக்கு எடுத்தோன்னே பல்கி போர்ஷன் கொடுத்து இதை இதை படிச்சு வந்துருங்க இதை இதை படிச்சுட்டு வந்துருங்க ஒரே நாளில் டெஸ்ட் அப்படின்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன் பொறுமையாக போகும் தெளிவாக போகும் ஸ்டேபிளாக போகும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பர்சன் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணாலே ஹண்ட்ரட் டேஸில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மெயின்ஸோடைய ஆட்டிடியூட மாற்ற முடியும் ப்ரிலிமினரியில் படிக்கிற விதத்தை மாற்ற முடியும் அப்படி மாற்றினோம்னா அந்த மெயின்ஸை ஹேண்டில் பண்ண முடியுன்றனால தான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரிலிமினரியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பேட்சாக கொண்டு வந்திருக்கேன் வில் நாட் கன்சியூம் மோர் டைம் ஓகேங்களா நோ ஏர்லி ஸ்கெடியூல் பிகாஸ் இது தாங்க நம்ம இது எப்படி இருக்குன்னு தெரியாது உங்கள் கூடவே நானும் ட்ராவல் பண்ணி என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்கீங்க இருக்குன்றதப்போ பார்த்துட்டு அதுக்கான டைம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக கொடுக்கணும் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கம்மியாக கொடுக்கணுன்றனால தான் அட் இட் இன் பிளான் மச் ஸோ அப்படியே உங்கள் கூட டிராவல் பண்ணுவேன் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போம் பட் கரெக்டாக அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே பெர்ஃபெக்டாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று ஓகே இன் மெயின்ஸ் தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ண வைக்கணும் அது மட்டும் தான் பிளான் ஓகேங்களா சாரி கொஞ்சம் நிறைய பேச முடிய மாட்டேங்குது வில் ட்ராவல் வித் யூ கம்ப்ளீட்லி ஓகேங்களா ஸ்கெடியூல் வில் சேஞ்ச் பேஸ்ட் அப்போ அந்த டிஃபிகல்ட்டி அதுதான் அதனால தான் ஸ்கெடியூலில் முன்னாடி பிளான் பண்ணாமல் ஒரு வாரமாகவோ இல்லை ஒரு டாபிக் வைஸாவோன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூலை மாற்றி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா பர்சனல் கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன் இது எப்படி இருக்கும்னா ப்ரிமினரியில் படிச்சிருக்க சில டாபிக்ஸை வந்து திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படித்த அப்ரோச்சை மாற்றுற மாதிரி இருக்கும் அதுதான் இது ஒரு கைடன்ஸ் பேட்சாகவும் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே அதை பற்றிங்கிற ஒரு நாலேஜை வந்து உங்களுக்கு கெயின் பண்ண வச்சுருவேங்க அப்புறம் முன்னாடி இருந்து நன்னகிட்ட கேட்ட ஒரு விஷயம் பர்சிவரன்ஸ் பேச்சில் நான் மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா பிடிஎஃப் கொடுங்க சந்தியா ஈச் டெஸ்ட்டுக்குன்ட்டு தான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்க்கு எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவேன் வெப்சைட்டில் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியுன்ற ப்ராப்ளம் இருக்காது ஸோ நீங்க வந்து ஈச் டெஸ்ட் கேன் பி ஆக்சஸ்ட் ஓகேங்களா பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் வில் கிவ் யூ இன் சாரி வில் ஹெல்ப் யூ இன் கெட்டிங் அ கான்ஃபிடன்ஸ் இன் ஹேண்ட்லிங் மெயின்ஸ் ஓகேங்களா தான் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் சந்தியாக்கா நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணுமானா நீங்கள் இப்போ ப்ரிலிமினரி இல்லையே நீங்கள் என்னென்ன விஷயத்தை மாற்றணுன்றது சொல்லிக் கொடுக்குறனால இது உங்களுக்கு மெயின்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக

நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே டைம் பிரிலிமரி படிக்கவே டைம் இல்ல மெயின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமான்ற கவலையே தேவையில்லை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கெடியூல் வந்து இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் வில் பி ப்ரொவைடட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுறதுனே தெரில சந்தியா எனக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங் என்ன பண்ணுறதுனே தெரியல சந்தியானா நானும் இருக்கேன் எப்போனாலும் உங்களுக்கு அக்ஸஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து நான் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ தட் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே ஓகே இதை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா எக்ஸ்க்ளூசிவ் டேஷ்போர்டு ஆக்சஸும் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ தட் உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டுக்குள்ளேயே போனாலும் பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த விதத்துலேயும் ப்ராப்ளமாக இருக்காது ஆல்ரெடி அவர் பெர்சிவ்னன்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்சில் இருக்காங்க அவங்கக்கிட்ட இதை கண்டக்ட் பண்ணி அதில் கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணி என்ன நான் எடுத்து வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயையோ முடியலையேன்ற மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்றனால தான் இது ஒன் மந்த் முன்னாடியே நம்மளுடைய பெர்சிவ்னன்ஸ் பேட்ச் அண்டு டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவங்க அவங்க அவங்கள வச்சு நான் ஹேண்டில் பண்ணி ஓகே என்னால் முடியும்னு கே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் நான் காலம் தரத்தி போனோம்னா ப்ரிலிமினரி வந்துட்டு பின்னாடி இந்த பேட்சை நான் கொண்டுட்டு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்டுன்றனால தான் இப்போவே இந்த பேட்ச் நான் கொண்டுட்டு வந்துட்டேன் என்னால் முடியுன்ற நம்பிக்கை இருந்தனால தான் பண்ணேன் கோ இப்படி கோவிட்லேருந்து இப்போ தான் ரெக்கவர் இருக்காங்க சந்தியா கரெக்டாக பண்ணாமல் போயிடுவாங்களோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படி கிடையாது ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது பிகாஸ் நீங்கள் எல்லாமே கொடுக்குற கான்ஃபிடன்ஸாலதான் இவ்வளோ தூரம் என்னால் இப்போ பேச முடியுது நான் நார்மல் சந்தியாவாக யூடியூபராக இல்லாமல் இருந்தேன்னா நான் இன்னமும் பெட்டில் தான் இருந்திருப்பேன் பட் இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கொடுக்குறதே நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் பர்ஃபெக்டாக தான் கொடுப்பேன்றதில் எந்த வித நம் இதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஐ நோ வாட் டு ப்ரொவைட் அண்ட் வென் டு ப்ரொவைட் உங்களுக்கு எப்போ தேவையோ அதை தான் அப்பப்போ வந்து கொடுத்துருவேன் இன் ஹண்ட்ரட் டே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே சந்தியா நடுவில் எனக்கு ப்ரி குரூப் டூ ப்ரிலிமினரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்போ நான் ப்ரிலிமினரி படிப்பேனா மெயின்ஸ் படிப்பேனானா பிரச்சனையே கிடையாது ஏன்னா அந்த ஹண்ட்ரட் டே பிளான் பண்ணதில் இன்கேஸ் வந்துருச்சு நடுவில்னாலும் அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிலிமினரி முடிச்சிட்ட பின்னாடி மெயின்ஸுக்கான ப்ரிப்ரேஷனை அப்படியே எடுத்துகிட்டு போவோம் ஸோ எந்த விதத்துலேயும் உங்களுடைய ப்ரிலிமினரி ப்ரிப்ரேஷனுக்கும் பாதிக்கப்படாத மாதிரி மாதிரி தான் இந்த மெயின் ஸ்பேஷ் வந்து இருக்க போகுது ஸோ யுவர் ப்ரிலிமினரி ப்ரிப்ரேஷன் வில் நாட் பி அஃபெக்டட் என் எஃப் டைம் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஈஸ்டர்ஸ் நான் சொல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெண்டு நாள் தேவைப்பட்டா ரெண்டு நாள் அது டார்கெட் பொறுத்து மாறும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு டார்கெட் இருக்கும் அந்த லெசன்ஸ் ஒரு குட்டி லெசனாக இருக்கும் ஒரு பெரிய லெசனாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த என் எஃப் டைமை வந்து கரெக்டாக கொடுத்துருவேன் அப்புறம் இன்னொரு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எடுக்கணுன்றதுலேயும் டவுட் இருக்கும் ஸோ அதுக்கான அசிஸ்டன்ஸும் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் உங்களை நான் ரெண்டு பேட்ச்லேயும் அட்டன் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக அதுக்கான நானே ஒரு ஓகே நீங்கள் இது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நானே சொல்லிடுவேன் ஓகேங்களா அப்புறம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக திருக்குறள் இசைக்கும் நானே கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் என்னை நம்பி ஜாயின் பண்ணும் வேறு எதுவுமே தேவையில்ல இதோடைய டெஸ்ட் பேட்ச் காஸ்ட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் மெயின்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணால் என்ன சந்தியாக இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்களேன்னா பிகாஸ் அதோடைய எஃபோர்ட் நான் போட போகிறது ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து சேண்டா ஜாயின் பண்ணோன்றது நீங்கள் நினைக்கவே மாட்டிங்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கான கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஏன்னா என் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் எதுவுமே நிறுத்தினதில்லை பாதியில் எதுவுமே குவாலிட்டி குறைஞ்சதில்லை ஸோ எல்லாமே ப்ராப்பராக சூப்பராக கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது இந்த அமௌண்ட்டுக்கு ஒத்தாதாங்க இருக்கும் நீங்கள் இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் பே ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நிறைய தௌசண்ட்ஸ் கொடுக்குறத விட நீங்கள் இந்த அமௌண்ட் ஜாயின் பண்ணி என்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தேவைன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் என்னுடைய நான் கொடுக்குற மெட்டீரியலாக இருக்கட்டும் நான் கொடுக்குற கைடன்ஸாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக நூறு இந்த அமௌண்ட்டுக்கு மேலே தான் ஒருத்தன்றது நீங்கள் போக போக தெரிய வந்துடும் ஓகேங்களா அப்புறம் இதுலேயும் ஒரு குட்டி ஆஃபர் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம இப்போ சிவரன்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்குது இப்போ கூட நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் ப்ரிலிமினரி பேட்சும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ப்ராப்ளமே கிடையாது அது சிக்ஸ் நைன்டி நைன் உங்களுக்கு தெரியும் இப்போது வந்து இந்த மெயின்ஸ் பேட்ச் வந்து தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பட் நீங்கள் இது ரெண்டுமே சேர்ந்து காம்போவை ஜாயின் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆகும் போஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள் நீங்கள் இப்போ ப்ரிமினரி பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணதுனால மேனேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் இட் இஸ் ஆன்லைன் பேட்ச்ன்றனால ஐ வில் கிவ் யூ த கம்ப்ளீட் ஆக்சஸ் ஸோ தட் அந்த ஆக்சஸ் இருக்கிறனால நீங்கள் ப்ரிலிமினரிக்கும் நிறைய உங்களுக்கு மெட்டீரியல் அண்டு வேட்டு ஸ்டடி படிக்கிறதுக்கான டெஸ்ட்டும் உங்கள் கையில் கிடச்சிடும் மெயின்ஸுக்கும் என்னோடய ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சிரும் ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்போவாகவும் இருக்கும் ஸோ இந்த ஆஃபர் இருக்குது இல்லை சார் நான் ஆல்ரெடி ப்ரிலிமினரி பேட்ச் வேற ஒருத்தவங்க கிட்டே பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மெயின்ஸ் மட்டும் போதும்னா நீங்கள் வந்து இந்த மேலே கொடுத்துருக்க அபோவ் அமௌண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏதாச்சும் வரு இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லேயோ கால் கால் மோஸ்ட்லி வேணால் கொஞ்சம் பேச முடியல பட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ரொம்பவே அவைலபிளாக இருப்பேன் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ ஒன் இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் ஒன்றுமே இல்லை எப்போயும் போல் மெசேஜ் பண்ண வேண்டியது தான் ஹாய் சந்தியா ஐ வாண்ட் டு ஜாயின் யூ குரூப் டூ மெயின்ஸ் கைடன்ஸ் பேட்ச்னு சொல்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டெலகிராம்லையும் பண்ணுங்கள் இல்லைனா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்ட்லி யூ கேன் மெசேஜ் வித் மீ இன் வாட்ஸ்அப் ஓகேங்களா ஐ நோ த ஒ் ஆஃப் எவ்ரி பெண்ணி யோர் மனி வில் நாட் கோ இன் வெயின் ஓகேங்களா ஏன்டா ஜாயின் பண்ணணும்னு சத்தியமாக நினைக்காத அளவுக்கு நான் நல்லா பார்த்துப்பேன் கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் கூடவே நானும் தான் இந்த குரூப் டூ மெயின்ஸ் வந்து எழுத ரைட் ஸோ அப்படின்னா எனக்கு நான் என்னென்ன செய்யணுன்றது எனக்கு நான் செய்வேனோ அந்த விஷயத்த தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கொஷின் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் மட்டும் தான் பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் எது தேவையோ அது தேவையான டைமில் கரெக்டான டைம் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் மீ திஸ் இஸ் ஆல் ஐ வாண்ட் யூ ஓகேங்களா சந்தியாவை நம்பி ஜாயின் பண்ணுங்க பிகாஸ் எனக்கு தெரியுங்க நம்ம எல்லோரும் என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ கோவிட் இப்படி ப்ராப்ளமில் இருக்குது நெக்ஸ்ட்டு வரப்போகிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதில் நம்ம ரிஸ்கே எடுக்க வேணாம் பெட்டர் இப்போவே குரூப் டூ மெயின்ஸும் லைட்டாக லைட்டாக பார்த்துக்கிட்டு அப்படியே ப்ரிலிமினரி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா யூ பீப்புள் ஆர் டூயிங் கிரேட் நீங்கள் அப்படியே வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸு நான் கொடுக்குற கைடன்ஸ் சீரியஸாங்க எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருவேன் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜஸ்ட் நீங்கள் என்னை நம்பி ஜாயின் பண்ணலாம் நத்திங் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன்னு